ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் அக்டோபர் 2021 ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ராசினா அமைப்பிலையும் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் நீங்கள் பலன்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த வருஷத்தில் வரக்கூடிய பின்பகுதியில் வரக்கூடிய இந்த மாதமானது நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கறதா இருக்குது. இது எல்லா எண்காரர்களுக்கும் பொருந்தும். இது என்ன இந்த மாதம் மட்டும் இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குருவினுடைய பெயர்ச்சி, இந்த குருவுடைய பெயர்ச்சி பற்றி எண்கணித ரீதியாக ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பெயர்ச்சி வந்து நிறைய பேருக்கு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்துருச்சு. ஆல்ரெடி சில பேர் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஒரு சில பேருக்கு இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு எனக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுவுமே கொஞ்ச நாளில் மாறப்போகுது. ஒரு 60 days டயத்தில் மறுபடியும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு பெரும்பாலானவர்களுக்கு நற்பலன்களாகவே இருக்க போகுது. ஸோ இந்த பதிவை வந்து முழுமையாக கேட்டு முடிங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதற்கான ஒரு சில குறிப்புகள் நான் வந்து சொல்றதா இருக்கேன், அதை பார்த்து பயனடையுங்கள். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், அப்புறம் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கும் அக்டோபர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதம் இது. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 50% வந்து குருவோடைய அனுகூல பார்வையை உங்களை காப்பாற்றி விட்டுரும். பெரிய அளவுக்கு சிக்கல்கள்லாம் இருந்துராதுனாலும் காலதாமதம்ங்கிறதையும் தவிர்க்க முடியாது. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் எங்கே சார் இது கிடைக்கவே போகுது, இவ்வளோ நாள் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நீங்களும் மனசு உடஞ்சு போயிடாமல் உட்காந்துடுறோம், உட்காந்துடக்கூடாது. ரெண்டாவது, அது வந்து கிடைக்காதுங்கிற ஒரு நெகட்டிவ் சிந்தனையில் முயற்சி பண்ணாமலும் இருந்துடக்கூடாது. இது கால தாமதமாகி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது, இதை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முயற்சியை நீங்கள் செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் களத்தில் நின்று உங்களுக்கான வைராக்கிய சிந்தனையோட உங்களுக்கான தேவையான விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு அது கிடைத்தே தீரும் இந்த மாத இறுதிக்குள். இப்போ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க, நம்ம எங்கே ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை தாண்டி மற்றவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து நம்ம பண்ணுறோம், முயற்சி பண்ணலாம், நம்ம எதுக்கு திரும்பி எல்லாம் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எதிரே பார்க்காத விதமாக உங்கள் கையில் கப்பு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எழுந்து ஓட வேண்டிய ஒரு மாதமாக இதை எடுத்துக்கோங்க. உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் குறை வைக்காதீங்க. நிச்சயம் வந்து டிலேஸ் இருக்கும், பட் ஆனால் டினைஸ் இருக்காது, அதாவது உங்களுக்கு வந்து கிடைக்காம போகாது. இந்த மாதத்தில் பெண்களுக்கு அவங்களுடைய சேவிங்ஸை வந்து சேவ் பண்ணக்கூடிய, அதாவது அந்த சேவிங்ஸை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அல்லது விரும்பிய பொருள் வாங்கலாம்னு போய் முதலீடு பண்ணிடாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பெருசாக பலன் தராமல் போயிடும். அதனால் இந்த மாத இறுதி வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. இந்த மாத இறுதிக்கு பிறகு அது உங்களுக்கு அனுகூலத்தன்மைகளை உருவாக்கக்கூடிய வகையில் தானாக சூழ்நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவன சிதறல்கள் அப்படிங்கிறது அப்பப்போ வந்து தான் போகும். ஆனால் நீங்கள் அதை வந்து பொருட்படுத்தாமல் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுடைய ஃபோக்கஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து எஜுகேஷன் மேலே முன்னாடி இருந்ததை விட இப்போ பற்றுதல் அதிகமாகவே வரப்போகுது. இந்த மாத இறுதிக்குள்ளார நீங்கள் அதை கண்கூடாக பார்க்கலாம். உங்களுடைய ஸ்டாஃப்ஸே கூட உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் உங்கள் டீச்சர்ஸ் வந்து இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த பையன் மாதிரி இல்லையே, இப்போ நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய தன்மைகள்ங்கிறது வெளிப்படும். பட் ஆனால் இதை நீங்கள் வந்து உங்களுடைய மன சோர்வை தாண்டி நீங்கள் எஃபோர்ட்ஸ் போடும்போது கண்டிப்பாக இது கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் கொண்டு போய் ஒரு புதிய வியாபாரத்துலேயோ புதிய பிரான்ச் தோங்குறான்னு சொல்லி கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய சேவிங்ஸை காப்பாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு மெட்டிகுலஸாக பிளான் பண்ண வேண்டிய மாதம். அடுத்த மாதத்தில் வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கான நற்பலன்கள்ங்கிறது அதிகமாகவே கிடைக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு இருக்கக்கூடிய சேவிங்ஸை காப்பாற்றிக்கோங்க. இருக்கிற லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. இந்த மாத இறுதியில் உங்களுக்கான சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதத்தில் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடியதாக இருக்க போகுது. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி புதிய விஷயங்கள் துவக்குவதற்கும் பண வருவாய்க்கும் உங்களுக்கான நல்ல தேதியாக அமையுது. அதே போல் 4ஆம் தேதி
பிரார்த்தனையால் உங்களுக்கு தெய்வ பலம் கூடக்கூடிய, பிரார்த்தனையால் நல்ல விஷயங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய நாட்களாக அது அமையப்போகுது. இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி பிரார்த்தனையால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். விடுபட்ட குலதெய்வ வழிபாடு இந்த தேதியில நீங்க செய்யலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன காரணம்னே புரியாது, ஆனா குடும்பத்தோட அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க, வாய்ப்பே கிடைக்காது, ஏதாச்சும் ஒரு தடையாயிட்டு இருக்கும். ஆனா தெய்வ அனுகூலம் மிக்க நாட்கள்ல அதற்கான முயற்சி பண்ணீங்கன்னா அது நல்லபடியா நடந்து முடியறதோட ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே அது நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியதாக இருக்கும். அது இந்த 9ஆம் தேதி வருது. 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி தெய்வ அனுகூலம் மிக்க நாள் மட்டுமல்ல, அது உங்களுக்கான புதிய துவக்கத்திற்கான நாளாகவும் அமைது, பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைது. அதனால அந்த தேதியை மிஸ் பண்ணாதீங்க, குடும்பத்தோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அந்த தேதியில முக்கியமான முடிவுகளை எடுங்க. அந்த தேதியில ஏதாச்சும் ஒரு விஷயம் துவங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க, நிச்சயம் நல்ல ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி அனுகூலம் மிக்க நாளாக அமையுது. 23ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையுது. அது வியாபார ரீதியான பிரயாணமாகவும் இருக்கலாம், உத்தியோக ரீதியான பிரயாணமாக இருக்கலாம், அல்லது ஒரு இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு வச்சிருந்தீங்க, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் போய் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா போய் பாருங்க. இந்த தேதியில போய் பார்க்கும்போது உங்களுக்கான சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல 24ஆம் தேதி பிரார்த்தனை பலத்தால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நாளாக அது அமைது. முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நீங்க வந்து தியானம் போன்ற விஷயங்களும் அந்த நாளில் நீங்க ஈடுபடலாம். அதன் மூலமாகவும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த மாதத்தை அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பலம் உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைந்த மாதமாக இருக்கிறதுனால குருவுக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துட்டு வாங்க, நன்மைகள் பெருகும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பிற்கும் உங்களுடைய பிறந்த தேதியின் ராசியின் அமைப்பிற்கும் அதற்குண்டான அக்டோபர் 2021 பொது பலன்கள். இதுல உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்பந்தப்படும், உங்க பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்பந்தப்படும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் நம்ம வந்து கவனமா இருக்கணும். இதை நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் பிரத்யேகமாக உங்களுக்கான பொது பலன்கள் கொடுக்கறதா இருக்கேன். என்ன விதமான பொது பலன்கள்ங்கிறதையும் தெளிவாக கவனமாக கேட்டுக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கான பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்துற மாதிரி அமைஞ்சிருக்கா? அதே மாதிரி உங்க பிறந்த தேதியின் தன்மை என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மை என்ன, இதை பத்தி ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான முதல் பகுதியாக என்னுடைய பொது பலன்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது எப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போற மாதிரி தான், நீங்க நோய் இருக்குனாலும் இல்லைன்னாலும் ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷனுக்கு நீங்க அவர்கிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டு தானே வெளில வருவீங்க. அது மாதிரி நான் எதுவும் சார்ஜ் பண்ண போறதில்ல. உங்களை பொறுத்த அளவுக்கு உங்க பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்க பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க எனக்கு அனுப்பணும். உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்க பிறந்த தேதியோட அனுப்பணும். நிறைய பேர் வந்து பேரை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெல்லிங்கோட அனுப்பிச்சிட்டு நான் பலன்கள் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெல்லிங்கோட பேர் அனுப்புறாங்க. தயவு செய்து அது மாதிரி அனுப்பாதீங்க. நீங்க முதல் தடவை அனுப்பும் போதே உங்களுக்கான சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய எக்ஸாக்டான ஸ்பெல்லிங் போட்டு அனுப்புங்க. நேரம் கருதி என்னால நிறைய பேருக்கு கொடுக்க முடியாம மிஸ் ஆகுது, அதனால முடிந்தவரை அது போன்ற ஒரு ரிப்பீட்டட் மெசேஜஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய பிறந்த தேதி, சரியான பிறந்த தேதி, சரியான பெயர் இனிஷியலோட எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கான பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். மறந்துடாம ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்புங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.